அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலி சையிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலை. வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைட். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் கைட். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷால்லா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் மற்றவங்களும் இந்த அமலை பார்த்து செய்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ்வுக்காக ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அல்லாஹால இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சுருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் நம்ம பார்க்கக்கூடிய திக்ர ஒரே ஒரு திக்ர தான், ஆனால் இந்த ஒரு திக்ரின் மூலம் அல்லாஹால நிறைய பலன்கள் நமக்கு கொடுக்குறான். இன்னும் சொல்ல போனால் வறுமையிலேருந்து, கஷ்டத்துலேருந்து, இன்னும் நம்மளுடைய நெருக்கடியிலேருந்து அல்லாஹால நம்மளை பாதுகாக்கிறான். இன்னும் நம்ம நிமிடத்தில் நம்மளுடைய துவாக்களை நமக்கு கபூலாக்குறான். அது மட்டும் இல்லாமல் நமக்கு சீமான் தனத்தை அல்லாஹால நமக்கு தரான். இம்மையில் மட்டும்தான் இதுக்கு பலனா அப்படின்னு கிடையாது, நாளை மறுமையிலையும் அல்லாஹால நமக்கு நன்மைகளை நமக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு திக்ரை பற்றி தான் இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா யார் யாரெல்லாம் மன கஷ்டத்துலேயும் மன வேதனையிலையும் கூட அல்லாஹுவை புகழ்ந்து அல்ஹம்துலில்லான்னு கமெண்ட் பண்ணுறீங்க, அல்லாஹால உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷால்லா இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே கஷ்டப்படுவோம் ஏதாவது ஒரு விஷயத்தில். ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், ஒரு சிலருக்கு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், ஒரு சிலருக்கு தொழிலில், வியாபாரத்தில், வருமானத்தில் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஆக மொத்தத்தில் பொருளாதாரம் தொடர்பான விஷயங்கள் அப்படின்றப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் வரும். இன்னும் குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும், ஒற்றுமை இல்லாமல் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாமல் நிறைய பேர் இருப்போம், துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி நிறைய சகோதர சகோதரிகள் சொல்கிறீங்க. அல்லாஹால தாமதமாக கொடுத்தாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பானதையும் தரமானதையும் கொடுப்பான்றத நம்பிக்கையோடு இன்ஷால்லா அல்லாஹ்விடத்தில் வலியுறுத்தி நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க துவா. ஏன்னா அல்லாஹ்விடத்தில் நம்ம அடம் பிடிச்சி ஒரு விஷயத்தை கேட்குறோம் அப்படின் போது நிச்சயம் அல்லாஹால நமக்கு தரக்கூடியவனாக இருக்கிறான். அதனால் கவலையே படாதீங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் தடைகள், அதாவது நாங்கள் எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்துட்டோம் ஆனால் வந்து அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. தடங்கள் ஆகிட்டே இருக்குது, தாமதம் ஆகிட்டுருக்கு, அதாவது தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போது இப்படிப்பட்ட திருமண தடைகள் ஒரு பிரச்சனையாக இருக்கும் ஒரு சிலருக்கு. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சொல்லப்போனால் நிறைய விஷயங்களில் வந்து தோல்வியாகவே இருக்கும். அதாவது ஒரு சில விஷயங்களை தொட போகும்போதே நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம், ஆனால் அது தோல்வியில் முடியும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையில். ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், பெரிய விஷயங்களாக இருக்கட்டும், நமக்கு நினச்ச மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா நமக்கு அது வெற்றின்னு சொல்வோம். இல்லை நமக்கு கொஞ்சம் சாதகமாக இல்லாமல் கொஞ்சம் பாதகமாக நடந்திருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து தோல்வி அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மள நிறைய பேர் கண்ணீர் சிந்தக்கூடிய, கவலைப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம், இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா இந்த ஆரோக்கியத்தை உடல் ஷிஃபாவை அல்லாஹ்வ இடத்துல நிறைய பேர் கேட்டுட்ருக்கோம். நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த உலகத்தில் நம்ம என்ன நினைப்போம், உடல் ஆரோக்கியத்தோடு நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி தான் நினப்போம். அப்படிப்பட்ட உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹால இடத்துல கேட்டுக்கொண்டு இருக்கோம். இப்படி நம்ம எல்லா விஷயங்களும் நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கும், இன்னும் வெளியே சொல்ல முடியாத ஆசைகள் இருக்கும். இப்படி அல்லாஹ் அதை அறியக்கூடியவனாக இருக்கிறான். நம்மளை படைத்த ரப்புக்கு நமக்கு தெரியும், அதாவது நான் என் மனசில் என்ன நினச்சிட்ருக்கேன், உங்கள் மனசில் என்ன கவலைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளை படைத்த ரப்பு அறியக்கூடியவனாக இருக்கிறான். நம்மளுடைய ரப்பு நமக்கு நிச்சயம் உதவக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்ற நம்பிக்கையோடு இன்ஷால்லா இந்த ஒரே ஒரு திக்ரை நீங்கள் தொடர்ச்சியாக வளமையாக செஞ்சுட்டே வாங்க. நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் ஹதீஸ்களில் பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு விஷயமாக
இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம நபிசல்லம் அவங்க சொன்னதாக அலிரலில்லாஹுங்கவங்க அறிவிக்கிறாங்க, யார் தினமும் இந்த ஒரு திக்ர 100 தடவை ஓதுறாங்களோ, அதாவது அவங்களுக்காக வறுமையிலிருந்து பாதுகாப்புக்கு காரணமாக இந்த ஒரு திக்ர இருக்குது. இன்னும் கபரினுடைய தனிமை அதிலிருந்து அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இன்னும் இந்த களிமாக்களினுடைய பரக்கத்தினால இதை ஓதக்கூடியவங்க வெளிரங்கத்திலையும் சரி உள்ரங்கத்திலையும் சரி சீமான் தனத்தை, அதாவது ரொம்ப ரொம்ப செல்வ செழிப்பை வந்து பெறுவாங்க. இன்னும் கியாமத்னால இந்த களிமாக்களினுடைய இந்த திக்ரினுடைய வரக்கத்தினால அவங்க சொர்க்கத்தின் கதவை தட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. மாஷா அல்லா, இந்த 4 வித பலன்களுமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு திக்ர நீங்கள் இன்ஷால்லா தினமும் 100 முறை ஓதக்கூடியவங்களாக இருங்க. யார் இதை தினமும் 100 தடவை ஓதி வராங்களோ அவங்களுக்கு 4 விதமான மகத்தான பலன்கள் கிடைக்கும். அதில் ஒவ்வொரு பலன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நபருமே தேவையுடையவங்களாக தான் இருக்கும். அதனால் ஒவ்வொரு நபருமே தினமும் இன்ஷால்லா இந்த ஒரே ஒரு தஸ்பீக 100 முறை மறக்காமல் தினமும் செஞ்சுருங்க. முதல் விஷயம் ஏழ்மை, வறுமை, வருமான நெருக்கடி, இப்படி எல்லா விஷயத்துலேருந்தும் அல்லாஹத்தில் நம்மளை பாதுகாக்கிறான். இரண்டாவது கபருல அல்லாஹத்தில் கபரினுடைய வேதனையிலிருந்து நம்மளை பாதுகாத்து கபரில் நிம்மதியை நமக்கு தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இன்னும் மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா சீமான் தனம் செல்வ செழிப்பு அல்லாஹத்தில் நமக்கு வர வைக்கிறான். இன்னும் 4வது விஷயம் பார்த்திங்கன்னா சொர்க்க கதவை தட்டக்கூடிய இன்னும் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்குது இந்த ஒரே ஒரு தஸ்பீக், இந்த ஒரே ஒரு திக்ர செய்கிறது மூலமாக. அப்படிப்பட்ட இவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த தஸ்பீக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பாதி பேருக்கு தெரியும், ஆனால் இதனுடைய பலன்கள் நீங்கள் இப்போ தான் உணரக்கூடியவங்களாக இருப்பீங்க. ல இலாஹ இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன், ரொம்ப ரொம்ப இலகுவான திக்ர. ல இலாஹ இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன் இந்த ஒரு திக்ர இன்ஷாலா தினமும் நீங்கள் 100 முறை ஓதுறது மூலமாக இந்த வீடியோவில் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் அல்லாஹத்தில் நமக்கு நீக்குவான். இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய துவாக்கள் நான் அல்லாஹிடத்தில் பல முறை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், இந்த துவாவை எனக்கு அல்லாஹத்தில் கபூலாக்கினா போதும் நம்ம ஒவ்வொருத்தரும் நினைப்போம் இல்லையா, அப்படிப்பட்ட துவாக்கள் அல்லாஹத்தில் கபூலாக்குறான். இன்னும் நம்மளுடைய காரியங்களை நமக்கு வெற்றியாக்கி கொடுக்குறான் மாஷா அல்லா. இந்த ஒரே ஒரு தஸ்பீகா நீங்கள் தினமும் தொடர்ச்சியாக செய்யுங்க. ஏன்னா நம்ம செய்யக்கூடிய அமல்கள் சின்னதாக பெருசாக அப்படிங்கிறத அல்லாஹத்தில் நம்ம பார்க்க மாட்டோம். நம்மளுடைய உள்ளத்தையும் உறுதியான ஈமானையும் தான் அல்லாஹத்தில் பார்க்குறோம். அதனால் உறுதியான ஈமானோட தூய்மையான உள்ளத்தோடு இன்ஷால்லா இந்த நீங்கள் திக்ர நீங்கள் இதை தொடர்ச்சியாக செய்யுங்க. ஏன்னா ஒரு சின்ன அமலாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும் போது அல்லாஹத்தில் அதை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். இந்த ஒரு அடியான் இந்த ஒரு அமலை தொடர்ச்சியாக செஞ்சு என்னை மகிழ்விக்கிறான்னு சொல்லி மலக்குமார்களிடத்தில் சொல்லி பெருமை பாராட்டுவான் நம்ம மாஷா அல்லா. அப்போது இந்த அடியான் அப்படின்றது நம்மளை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும். அதனால் இந்த ஒரு திக்ரை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் பலனடையணும் நீயத்து வைங்க. இந்த வீடியோ இந்த பயானை நீங்கள் கேட்ட உடனே இன்ஷால்லா மனசில் நீயத்து வைங்க. இந்த ஒரு திக்ரை இந்த ஒரு சின்ன திக்ரை தான், ரொம்ப ரொம்ப இலகுவான திக்ரை தான், நம்ம எல்லாருக்கும் சொல்கிறதுக்கும் சுலபமான ஒரு திக்ரை தான். அதனால் இந்த ஒரு திக்ரை இன்ஷால்லா தினமும் 100 முறை ஓதுவேன் நீயத்து வச்சு இன்ஷால்லா கண்டிப்பாக இந்த ஒரு அமலை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பலன்கள் அல்லாஹத்தில் தருவோம். கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வான ஹாமீன். நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹத்தில் நம் அனைவருக்கும் நசீபாக்குவான ஹாமீன். கேட்கக்கூடிய துவாக்களுக்கு ஆமீன்னு சொல்லுங்க. இன்ஷால்லா இந்த ஆமீன் அலை மறுமையில் நமக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு ஆமீனாக வரும். இதில் நாம் பல்லடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பல்லடையணும் இல்லையா. உங்களால் முடிஞ்சளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருப்பாங்க, அல்லாஹத்தில் இதன் மூலம் இந்த ஒரு திக்ரின் மூலம் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டான், அவங்களுடைய கஷ்டங்களை போக்கிட்டான் அப்படின்னா அதனுடைய நன்மையும் நாளை மறுமையில் நமக்கு கபர் வரைக்கும் வரும். அதனால் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்னு எல்லாருக்கும் நன்மை நீயத்துச்சு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், இன்னும் இஸ்லாம் சம்மந்தப்பட்ட தீன் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம தினமே பதிவு போட்டுக்கொண்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக அல்லாஹு கைரன் கதீரா ஃபித்தாரைன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.